வணக்கம். ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்இபி நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் கோட்டா எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி லா கிளாஸஸ் எல்லாமே வந்து டெய்லி ஈவினிங் 7 PM வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அத்தியாயம் 6. இந்த அத்தியாயம் 6 வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷன் வந்து எப்படி வைக்காங்க, Grade 2 PC செலெக்ஷன் வந்து எப்படி வைக்காங்க, ஸோ Grade 1 PC, இது போக வந்து பிஆர்எஸில் வந்து எப்படி வந்து ட்ரில் டெஸ்ட் கொடுக்கணும், அவங்கள வந்து அந்த பிடிசியை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி இப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம வந்து போகிறோம் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் ஆக முடியும், அதே மாதிரி ஒரு டிஎஸ்பியாக வந்து டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்குமே வந்து தமிழ்நாட்டு கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா டிஎன் ஸ்டேட் வந்து ஒரு லிஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறமா சென்ட்ரல் போர்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அவங்க யாரெல்லாம் வந்து எலிஜிபிளோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு நேஷனல் போலீஸ் அகாடமியில் வச்சு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து ஏஎஸ்பியாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து எஸ்பி ரேங்கில் வந்து பதவி உயர்த்தப்படுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த சாப்டர் 6 வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். சாப்டர் 6 பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப கம்மியான செக்ஷன் தான். Grade 2 PC செலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி இப்போ நடக்க போகிற எஸ்ஐ செலெக்ஷன் சார்பு ஆய்வாளர் தேர்வு அது வந்து எப்படி பண்ணுறாங்க, எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இப்போ ஒருத்தர் பிஆர்எஸ்லேருந்து ஒருத்தங்க விலகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது எப்படி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப்பு வந்தாங்களோ அதே ஸ்டெப்பு தான் வர மாதிரி இருக்கும். எடுத்த உடனே வந்து அவங்க இஷ்டத்துக்கு போக வர அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சேம் டைம் இப்போ 2016 or 2016 ஒருத்தர் வந்து பிஆர்எஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். நிறைய டைம் வந்து பிஆர்எஸ்லேருந்து ஆள் அனுப்பியும் கூப்பிட்டு பார்த்தாங்க, ஆனால் வரல. ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு அப்புறமா வந்து அவராகவே வந்து தானாக பிஆர்எஸில் வந்து சேர்ந்துட்டாரு. ஆனால் 2023 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே வந்து அவருக்கு 3P சார்ஜ் கொடுத்து அவங்க மேலே வந்து பனிஷ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு. ஓகேவா, அதனால ஒரு 3A 3P பனிஷ்மெண்ட் வந்து நம்ம மேலே ஆகுது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு ரீமார்க்கபுள். நீங்கள் எப்போ எந்த ஒரு சிச்சுவேஷனில் போனாலுமே உங்களோட டேட்டாவை வந்து எடுத்து பார்க்கும்போது வந்து எதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காவல்துறையை பொறுத்த மட்டும் வந்து நிறைய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு புள்ளி தான், ஒரு டாட் தான், அங்கே ஏதாவது ரீமார்க் ஆச்சு அப்படின்னா ரீமார்க் தான், அது வந்து மறுபடியும் கிளியர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் Grade 2 PCயாக இருக்கலாம், Grade 1 PCயாக இருக்கலாம், ஹெட் கான்ஸ்டபிளாக இருக்கலாம், யாராக வேணா இருங்க, உங்கள் மேலே எந்த ஒரு ரீமார்க்கும் இல்லாமல் டியூட்டிக்கு போனோமா வந்தோமா உங்களுடைய கடமையை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் பெருசா நீங்கள் பெருசா அந்த மாதிரி ஈகோ இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து நம்ம பேர் வந்து அடிவாங்கும், ரொம்ப ரீமார்க்காக வந்து ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை கூட எடுத்துக்கோங்க, நம்மளை யாராவது சீன்றாங்க அப்படின்னா தயவு செய்து வந்து இவ்வளவுதான், இந்த லேடி வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டு போயிடணும். இது வந்து மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், இந்த வீடியோ யாராக வேணா பார்த்துருப்பீங்க. யாராக இருந்தாலுமே நம்மளை யாராவது வந்து சீண்டி பார்க்காங்க திட்டுறாங்க அப்படின்னா ஓகே இவங்க வந்து இப்படி தான் இவங்க கேரக்டர் அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து போயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோட்டில் போவோம் வருவோம், ஒரு நாய் பக்கத்து வீட்டு நாயோ இல்லைன்னா சம்திங் ஏதோ ஒரு நாயோ வந்து நம்ம போகும்போது வரும்போது வந்து குலைக்க தான் செய்யும். ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஓகே நாய் குலைக்க நம்ம போகிறோம்னு சொல்லி போயிடுவோம். அதே மாதிரி தான் யூனிஃபார்ம் போட்டிருக்க நம்மக்கிட்ட போலீஸ் காவல்துறை சொந்தங்களை யாராவது வந்து சீண்டி பார்க்கலாம், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் பீப்புள் யாராவது வந்து சீண்டி பார்க்கலாம், அவங்க கிட்டேயுமே வந்து தப்பு இருக்கிற பட்சத்தில் வந்து தட்டி கேட்கலாம், அது வந்து ஓகே அது வந்து நம்முடைய கடமை. பட் சம்மந்தமே இல்லாமல் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து ரிலீவ் ஆகணுமே தவிர அங்கே வந்து நீ பெருசா நாக பெருசா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா தெருல போகிற நாய்க்கும் நமக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இல்லாமல் போயிடும். ஸோ சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒருத்தங்க நம்மளை வந்து டீம் மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து தள்ளி இருக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஓகேவா, ஸோ வீணாக வந்து 3P 3A வாங்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு தான் கஷ்டம். இன்க்ரிமெண்ட் கட் ஆகும், ப்ரொமோஷன் கட் ஆகும், நமக்கு பின்ன வந்தவன் எல்லாருமே வந்து மேலே இருப்பாங்க, நம்ம வந்து கீழே இருந்துகிட்ருப்போம். அதனால வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க, ஒரு நாள் கூட ஃப்ரீயாக விட்டுருங்க, அடுத்த நாள் திங்க் பண்ணி பாருங்கள் இவ்வளோ தானே அந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து அதை விட்டுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ பிஎஸ்ஓ பொறுத்த மட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி 47 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது, 858 ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 858 வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. அதே மாதிரி
இந்த 47 அத்தியாயத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு எஸ்ஐக்கு என்னென்ன ஆர்டர்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும்தான் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சேம் டைம் நான் சொல்ல வர பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ சாப்டர் 6 தமிழ்நாடு காவல் நிலைய ஆணை அத்தியாயம் 6 அரசிதழ் பதிவு பெறாத அலுவலர்களின் ஆளெடுப்பு ஊதியம் தேர்வுகள் முதலியன. இங்கே அரசிதழ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரெக்ரூட்மெண்ட் பே எக்ஸாமினேஷன் எக்ஸட்ரா ஆஃப் நான் கெசட் ஆஃபீஸர். நான் கெசட் ஆஃபீஸர் அப்படின்னா க்ரீனிங் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலையோ அவங்கெல்லாம் வந்து நான் கெசட் ஆஃபீஸர். க்ரீனிங் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கெசட் ஆஃபீஸர்ஸ், ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பிஎஸ்ஓ 26 தமிழ்நாடு காவல் சார்நிலை பணியாளர் தொகுதி ஆளெடுப்பு சம்பளம் முதலியன. த தமிழ்நாடு போலீஸ் சப் ஆர்டினேட் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் பே ஸ்கேல். இதில் சப் ஆர்டினேட் அப்படின்னு வரும்போது வந்து கிரேட் 2 PC, கிரேட் 1 PC, அதாவது கிரேட் 2 PC வந்து செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறமா வந்து கிரேட் 1 வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு பர்டிகுலர் இயருக்கு அப்புறமா வந்து ஹெட் கான்ஸ்டபிளாக வந்து ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பிஎஸ்ஓ 26. அப்போ இந்த பிஎஸ்ஓ 26 தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு அரசு விதிக்கப்பட்டுள்ள பணியாளர் அந்த நடைமுறை நூலில் என்னென்ன பேஸ்கில் இருக்கோ அது மட்டும்தான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் 2 PC வந்து ஒரு ஆணோ பெண்ணோ வந்து பாஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அவங்க பிஆர்எஸ் இருக்கும்போது வந்து ஒரு 80 or 17 வந்து சேலரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க ஃபீல்டுக்குள்ளே அதாவது டியூட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 23 or 27 அவங்க இருக்கிற பிளேசஸ் அவங்க சிட்டியாக இல்லைன்னா டிஸ்ட்ரிக்டாக அதை பொறுத்து வந்து டிஐஎல்லாம் சேர்த்து மாறுபடுத்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அவங்களோட பே ஸ்கேல். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியாது வேலையில், அதுக்குன்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸை பொறுத்த மட்டும்லாம் அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணோம், சும்மா வந்து இருக்க முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ் குரூப் 4 மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ண உடனே வந்து நமக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் கீழே வந்து ஜூனியராக வந்து போடுவாங்க, நம்ம வந்து வேலையை கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. மொறப்படி வந்து பிஆர்எஸ் போகணும். பிஆர்எஸில் வந்து ஒரு பர்டிகுலர் மந்த் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் பப்ளிக்னா என்ன, ஒரு பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்ம என்ன வேலைக்கு வந்திருக்கோம், யூனிஃபார்மோட மதிப்பெண்ண நம்மளோட மதிப்பெண்ண அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுதான் வந்து பிஎஸ்ஓ 26. அடுத்து பிஎஸ்ஓ 27. அப்போ கிரேட் 2 PC எக்ஸாம் எழுதியாச்சு, எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியாச்சு, மெடிக்கல் ஃபிட் ஆயாச்சு, பிஆர்எஸ் வந்து கூப்பிட்டாங்க ட்ரைனிங் போக போகிறோம். ஸோ ட்ரைனிங் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எதுவுமே வந்து இது ஈஸி கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்குமே வந்து நார்மலாக வந்து ஒரு பிசி எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க, மார்னிங் ஒரு 5 or 6 வந்து நல்லா வந்து வார்ம் அப் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இதுக்கப்புறமா பிஆர்எஸ் போகிறாங்க. பிஆர்எஸில் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணக்கூடாது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பிஆர்எஸ் போன உடனே நம்மளோட டிசிப்ளினை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ ஹேர் முடி இருக்குது அப்படின்னா அந்த ஹேர் கட்டிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி கட்டிங் மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிடுவாங்க, லைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், நம்மளால் பிடிக்கூட முடியாது, அந்த மாதிரி வந்து இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒபைத ஆர்டர், யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே வந்து போலீஸ் தான், ஆனால் சீனியர் ஆஃபீஸர் கீழே வந்து வேலை பார்க்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்ன இருந்தால் கூட சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னா அவங்களுக்கு ஒபை பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. செகண்டு 24/7, அது எந்த ஒரு மனிதமாக இருக்கட்டும் காவல்துறையை பொறுத்த மட்டும் வந்து 24/7 மக்களுக்காக வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ரெஸ்ட்டில் இருந்தால் கூட ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனாக கூட வந்து அந்த டியூட்டியை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து எங்கே டியூட்டி போடுறாங்களோ அங்கேயுமே வந்து நம்ம வந்து வேலை பார்க்கணும். அது வந்து வேறு ஒரு மாநிலமாக இருக்கலாம், ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் உள்ள பிளேஸாக இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம், அந்த இடத்துலையுமே வந்து நல்லா டியூட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சல்யூட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கிரேட் 2 PC தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸை வந்து லாஸ்ட் ரேங்கு, அந்த லாஸ்ட் ரேங்க்கு மேலே யாரெல்லாம் இருக்கா, கிரேட் 1 கேட்டையாக இருக்காங்க, ஹெட் கான்ஸ்டபுள் இருக்காங்க,
எஸ்எஸ்ஐ இருக்காங்க, எஸ்ஐ இருக்காங்க, இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஏஎஸ்பி இருக்காங்க, டிஎஸ்பி இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க, ஜேஎஸ்பி இருக்காங்க, ஐஜி, டிஐஜி, ஏடிஜிபி, டிஜிபி, இந்த மாதிரி ரேங்க் வந்து கூட்டிக்கிட்டே போகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து கிரேடு டூ பிசி எல்லாருமே வந்து சலிட்டு வந்து அடிக்கணும். எந்த இடத்துல எந்த ஒரு சிச்சுவேஷன்னாலுமே வந்து சலிட் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து சலிட்டு வந்து விஷ் பண்ண வேண்டாம், அதை வந்து அவங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் டைம் பிஎஸ்ஓ 27 பொறுத்த மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அது டிஜிபியாக இருக்கட்டும், கிரேடு டூ பிசியாக இருக்கட்டும், கிரேடு ஒன் பிசியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், டியூட்டியில் இருக்க வரைக்கும் கவர்மெண்ட் என்னென்ன ஆர்டர் சலுகையெல்லாம் கொடுக்காங்களோ அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஜிபி ரங்கில் உள்ள ஒரு அதிகாரியோ கிரேடு டூ பிசில் பிசியில் உள்ள ஒரு அதிகாரியோ வந்து வேலையை ரிசைன் பண்ணுறாங்க, ரிலீவ் ஆகுறாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வெஹிக்கிளாக இருக்கலாம், வேறு ஏதாவது சம்திங் வேறு ஏதாவது சம்திங் இருக்கலாம், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், அந்த இதை எல்லாமே வந்து இம்மிடியட்டாக வந்து காலி பண்ணி கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ 28 காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் மற்றும் சோமப்படை உதவி ஆய்வாளர்கள் நேரடியாக எடுக்கப்படுதல், டைரக்ட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டர். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஓகேவா? அப்போ டைரெக்டாக வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் வந்து வைக்காங்க, அந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்காங்க, அடுத்து ஃபிசிக்கல் வைக்காங்க, அதுக்கப்புறமா மெடிக்கல் வைக்காங்க, அதுக்கப்புறமா வந்து எக்ஸட்ரா. ஓகேவா? இந்த மாதிரி வரும்போது பிஎஸ்ஓ 28 படி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு சார்பு ஆய்வாளர் தேர்வுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடி நாலேஜ் வந்து இருக்கணும். தமிழ்நாடு காவல்துறைனா என்ன, தமிழ்நாடு காவல்துறையில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, நம்ம வந்து என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல், ஃபிசிக்கலை பொறுத்த மட்டும் வந்து ஃபீமேல் அண்ட் மேல். ஒரு தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து எஸ்ஐயாக வராங்க அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 170 ஹைட் இருக்கணும், ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 165 ஹைட் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஹைட் மெஷர்மெண்ட், ஜஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான் வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி கிரேட் டூ பிசி எக்ஸாம் நடத்தக்கூடியது தான் இந்த சப் இன்ஸ்பெக்டர் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம். ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பிஎஸ்ஓ 28 வந்து எஸ்ஐ செலெக்ஷனை பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்து பிஎஸ்ஓ 29 மாவட்டங்களில் செயல்முறை பயிற்சி, ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இன் டிஸ்ட்ரிக்ட். அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா ட்ரைனிங் போகிறீங்க, ஓகே ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் வந்து உங்களை வந்து ஸ்கில் டெஸ்ட் போடுவாங்க. அப்படி போடும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி கண்ட்ரோலில் ப்ளஸ் உங்களுக்கு எந்த ஸ்டேஷன் கொடுக்காங்களோ அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் சப் இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கீழே வந்து நீங்கள் வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். எடுத்த உடனே வந்து டைரெக்டாக வந்து இந்த அப்பா உனக்கு வந்து இந்த மாவட்டத்தில் இந்த செஷனில் வந்து நீ வந்து எஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி போட மாட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணுவாங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நேம் லிஸ்ட் வந்து அனுப்பிடுவாங்க, இந்தந்த டிஸ்ட்ரிக் உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து இத்தனை ஆண்கள் இத்தனை பெண்கள் வந்து வராங்க, நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அந்த செஷன் லிமிட்டுக்கு வந்து அனுப்புவாங்க, இந்த உங்களோட செஷனுக்கு வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து அனுப்புவாங்க, இந்த செஷனில் இந்த செஷனுக்கு இத்தனை மேல் இத்தனை ஃபீமேல் வராங்க, இவங்க எல்லாத்தையுமே வந்து உங்களோட கண்ட்ரோலில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள், தேவையான உதவிகள்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே அனுப்பியாச்சு, ஆர்டர் அனுப்பிடுவாங்க, நம்ம வந்து அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்க. ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய சீனியர் ஆஃபீஸர் கீழே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ஆல்ரெடி அங்கே வந்து எஸ்ஐ இருப்பாங்களா அவங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணி சொல்லித்தருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு எஃப்ஐஆர்னு சொல்லுவோம், அதை வந்து எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லித்தருவாங்க. செகண்டு ஒரு கேஸ் வருது அப்படின்னா அந்த கேஸை வந்து எப்படிலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து சொல்லித்தருவாங்க. அடுத்து பீட்ஸ் ரவுண்ட் சொல்லுவோம், நம்ம வந்து பீட்ஸ் ரவுண்ட் சொல்லுவோம், அதை வந்து எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணணும், யார் யாருக்கு எப்படி எப்படி டியூட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க, அதையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உண்மையான வழக்குகள் மூலம் அந்த துப்பறியக்கூடிய எவிடன்ஸு, இப்போ ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு,
திருட்டு கூட்டுக்கொள்ளை இந்த மாதிரி நடக்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அசம்பிள் ஆகணும், அங்கே இருக்கக்கூடிய நபர்களை வந்து எப்படி என்கொயரி பண்ணணும், சம்பவம் நடந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி எவிடன்ஸ் வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி கேஸில் வந்து ஒரு ஏதாவது ஒரு வாக்குமூலம் வருது, ஆணோ பெண்ணோ வாக்குமூலம் தராங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எப்படி கவர் பண்ணணும், எப்படி ரெக்கார்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லித்தருவாங்க. அதே மாதிரி ஒரு சேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேஷனில் ஆல்ரெடி தவறு செய்யப்பட்ட நபர்கள் பற்றின புள்ளி விவரங்கள் எல்லாமே இருக்கும். அது கொலை குற்றவாளியா, கற்பழிப்பு குற்றவாளியா, திருட்டு குற்றவாளியா, கூட்டுக்கொள்ளை குற்றவாளியா அப்படிங்கிற மாதிரி அந்த குற்றவாளி நேம் லிஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த குற்றவாளி கிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறணும், இப்போ ரீசெண்ட் குற்றவாளி அப்படின்னா அவங்ககிட்ட வந்து எப்படி நடந்துக்கிறணும், இப்போ புதுசாக யாராவது வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த சீனியர் ஆஃபீஸர் வந்து சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சேஷன் இருக்கு அப்படின்னா அந்த சேஷனில் வந்து நிறையா வரவு செலவு எல்லாமே இருக்கும். இப்போ நான் பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கும், அதுக்கு வந்து பெட்ரோல் போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் 2 PC, கிரேட் 1 PC, கிரேட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி சேலரி ஸ்லிப்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதை எப்படி சப்மிட் பண்ணணும், ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குது அதை வந்து எப்படி எஸ்பி ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து சீனியர் ஆஃபீஸில் வந்து சொல்லித்தருவாங்க, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து PSO 29. அடுத்து PSO 30. PSO 30 பொறுத்த மட்டும் வந்து அதிகாரிகளுக்கு ஆண்டுதோறும் புத்தாக்க பயிற்சி, அதாவது ஆனுவல் ரிப்ரெஷர் கோர்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆனுவல் ரிப்ரெஷர் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஒரு மாவட்டம் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் வந்து எஸ்பி ஆஃபீஸருக்கும் டிஎஸ்பி ஆஃபீஸருக்கும் எக்ஸெட்ரா, அது வந்து மாவட்டத்தை பொறுத்து வந்து எல்லா ஆஃபீஸுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய லாண்ட் ஆர்டரு வேறு ஏதாவது இன்சிடெண்ட்டு இதை பற்றி அந்த ஒரு வருஷம் முழுவதுமே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே வந்து லாண்ட் ஆர்டர் இன்ஸ்பெக்டரு, கிரைம் இன்ஸ்பெக்டரு, சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து எஸ்பி இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் இப்போ டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி டிஎஸ்பியாக வந்து ஒருத்தவங்க வந்து வருவாங்க. அப்படி டிஎஸ்பியாக வரும்போது அவங்க தமிழ்நாடு காவல் பணிக்கு கீழே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டிஎன்பிசியில் செலக்ட் ஆன நபர்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் போடுவாங்க. லிஸ்ட்டு போட்டு இத்தனை நபர்கள் வந்து இப்போ டிஎஸ்பியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஐபிஎஸ் ரேங்க் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்துக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து அனுப்புவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து அவங்க பார்த்துட்டு ஓகே இவங்க எல்லாத்தையுமே வந்து வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்கள சஜஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க ஒரு 8 மந்தோ 1 இயரோ வந்து அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே வந்து ஏஎஸ்பியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் வந்து டிஎஸ்பியிலேருந்து ஏஎஸ்பியாக வந்து ரேங்க் போகிறது. அதே மாதிரி ஏஎஸ்பியாக வராங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கு அப்புறமா வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் டியூட்டியை வந்து எப்படி பார்க்காங்க அதை பொறுத்து வந்து எஸ்பியாக வந்து ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு தனி மாவட்டத்தை வந்து அவங்க கையில் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டிஎஸ்பியிலேருந்து எஸ்பியாக வந்து ப்ரொமோஷன் ஆகி போகிறது. அதே மாதிரி இப்போ புத்தாக்க பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமுமே வந்து அந்தந்த எஸ்பி ஆஃபீஸ்லேயோ இல்லைனா டிஜிபி ஆஃபீஸ்லேயோ இல்லைனா போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் இருக்கக்கூடிய ஊனமஞ்சரிலேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைமில் யார் யார் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எப்படிலாம் ஒர்க் பண்ணக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து எப்படிலாம் நடந்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஃபார்முலாட்டிஸ் அண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து PSO 31 காவலர்கள் ஆளெடுப்பு, அதாவது கான்ஸ்டபிள் ரெக்யர்மெண்ட். கான்ஸ்டபிள் ரெக்யர்மெண்ட் அப்படின்னா கிரேட் 2 PC தான் வந்து கான்ஸ்டபிள் ரெக்யர்மெண்ட், கிரேட் 1 PC வந்து ப்ரொமோஷனில் போகிறது. அப்போ இந்த கான்ஸ்டபிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும், எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன் மட்டும் சொல்லக்கூடியது. அதாவது கிரேட் 2 PC செலெக்ஷனை வந்து TNUSRB வந்து நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது அந்த TNUSRB வந்து ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. இப்போ 2017லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் கையில் கிடைக்கும்போது வந்து உங்கள் மேலே கேஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து
மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்போ வரைக்குமே வந்து கேஸ் வந்து உங்கள் மேலே அக்யூஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. நம்மக்கிட்டயுமே வந்து நிறைய நபர்கள் வந்து சார் இந்த மாதிரி என் மேலே கேஸ் இருந்திருக்கு, வந்த ஆர்டரை வந்து திருப்பி ரிலீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தீங்க. அதனால டியூனிங்ஸ்ஆர்பியை பொறுத்த மட்டும் வந்து அந்த சீருடைய நம்ம யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னா ஒரு தகுதி இருக்கணும். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருப்போம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஏதாவது ஒரு பசங்களோட வந்து சண்டை போட்டிருப்போம், சாதி சண்டை, வீட்டு சண்டை, சொத்து சண்டை, சொந்தக்காரங்களுக்காக வந்து நம்ம வந்து சண்டை போட்டிருப்போம், லவ்வர்ஸ்க்காக வந்து நம்ம வந்து சண்டை போட்டிருப்போம், எக்ஸெட்ரா. இப்படி அறியாத வயசில் நம்ம வந்து ஒரு சண்டை போட்டிருப்போம், அந்த சண்டை எஃப்ஐஆராக நம்ம மேலே பதிவாயிருக்கும். அப்படி பதிவாகும் போது 24 வயசுலேயோ 26 வயசுலேயோ வந்து நம்ம வந்து செலெக்ஷன் வரோம் அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து அங்கே வந்து அக்யூஸ்டாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து தகுதியற்றவர். அதே மாதிரி பத்தாப்பு முடிச்சுட்டு ஏதாவது ஒரு திருட்டு கேஸில் வந்து நம்ம வந்து எஃப்ஐஆர் வாங்கியிருப்போம், அதுவுமே வந்து தகுதியற்றவர். அப்போ 24 வயசில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து ரேப் பண்ணிட்டோம் அப்படின்னா கற்பழிப்பு கேஸு, அப்போ அதுவுமே வந்து குற்றவாளி அக்யூஸ்டு, அப்போ அதுவுமே வந்து தகுதி உடையவர். அப்போ டியூனிஎஸ்ஆர்பி வந்து என்ன கேட்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீருடைய அணிய தகுதி உடையவராக இருக்கணும், உங்கள் மேலே எந்த ஒரு ரீமார்க் ஃபுல்லும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க வந்து லைக் பண்ணுறாங்க. ஏன்னா அவன் யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னக்கூட்டியே வந்து கொலா கொல்லா கற்பழிப்பு இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னா யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறமா வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணுவான், அதிகாரத்தை கையில் எடுத்து நம்ம இன்னும் பயங்கரமாக பண்ணுவோம். ஒரு சில நபரால் தான் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரீமார்க் வந்துட்டுருக்கு. அப்போ அதை வந்து முளைக்கும் போதே வந்து களை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன வயசில் வந்து சீர்திருத்த பள்ளிகள்லாம் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்களுமே வந்து தகுதியற்றவர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்து வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுதான் பிஎஸ்ஓ 31. பிஎஸ்ஓ 32 பொறுத்த மட்டில் காவல் நிலை கிரேட் 2 ஆளெடுப்பு, அதாவது கான்ஸ்டபிள் ரெக்யூர்மெண்ட் கிரேட் 2, இதை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ 31 வந்து எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, 32 வந்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாமினேஷன் உண்டு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உண்டு, மெடிக்கல் உண்டு, அதுக்கப்புறமா ஷார்ட் லிஸ்ட்டு போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க, நம்ம வந்து பிஆர்ஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் டைம்லையுமே வந்து நம்ம மேலே எந்த ஒரு ரீமார்க்குள்ளுமே வந்து இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இதுதான் வந்து பிஎஸ்ஓ 32 சொல்லுது. அடுத்து பிஎஸ்ஓ 33, பணியில் சேர்ந்தவர்களுக்கு மருத்துவ ஆய்வு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இப்போ இந்த பிஎஸ்ஓவை பொறுத்த மட்டும்லாம் இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம டிஎன்எஸ்ஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது வந்து நம்ம டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்குன்னு சொல்லி ஒரு சில மெடிக்கல் செக்அப் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பிஎஸ்ஓ 33. பிஎஸ்ஓ 34 பொறுத்த மட்டில் பணி விலகலுக்கு பின்னர் பணியில் மறு சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதி கிரேட் 2 பிசியாவோ எஸ்ஏவோ வந்து போயிடுவாங்க, ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஆனால் அவங்க அதே டைமில் வந்து வேற ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து போகிறாங்க அப்படின்னா பிஆர்ஸில் வந்து எப்படி ரிசைன் லெட்டர் கொடுத்து போவாங்களோ அதே மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே சேம் டைம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ரீஜாயினிங் வந்து பண்ண முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் எக்ஸாம் எழுதணும், மறுபடியும் ஃபிசிக்கல் பண்ணணும், மறுபடியும் வந்து பிஆர்எஸ் போயிட்டு ட்ரைனிங் போனால் மட்டும்தான் வந்து இங்கே வந்து சேர முடியும். அதுதான் வந்து பிஆர்எஸ் 34 வந்து சொல்லுது. அடுத்து பிஆர்எஸ் 35 பொறுத்த மட்டில் வந்து உதவி சட்ட பயிற்றுனர்கள் மற்றும் உதவி கவாத்து பயிற்றுனர்களின் தேர்ந்த பெயர் பட்டியல் காவல் எடுப்பு பள்ளி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட் 2 பிசியை பொறுத்த மட்டும் வந்து பிசிக்கல் வந்து நிறையா இருக்கும், ட்ரில் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த பிஆர்எஸில் வந்து அந்த கவாத்து ஆசிரியர் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து அந்த பிஆர்எஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க பார்த்துக்குருவாங்க. அங்கே வந்து டிஏஜி ரேங்கு, ஐஜி ரேங்கு, கமிஷனர் ரேங்கில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்னென்ன பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஏ எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த பிஆர்எஸ் பிஎஸ்ஓ 35.